நம்ம முஸ்லீம்களுக்கு சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது முஸ்லீமுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த சண்டை இருக்கலை இதுக்கு வந்து இஸ்லாமிய கலரை பூசுகிறாங்க அது மாத்திரம் இல்லாமல் ரசூல்லாவுடைய முன்னறிவிப்பு அந்த மாதிரி டைப்பில் எல்லாம் பேசுகிறாங்க அதுக்கு சில ஹதீஸுகள்ல போட்டுக்கொட்டிக்கிட்டு கெட்ட பொய்யான செய்திகள்லாம் போட்டு பில்டப் கொடுத்து பேசுகிறார்கள் அந்த விஷயங்களை இது இஸ்லாமுக்கு நீங்கள் கூடாத ஒரு விஷயம் அதாவது அவன் நாட்டுக்கு சொந்தக்காரவன் அவனை ஆக்கிரமிக்கப்பட்டதை எடுத்து போராடுறான் நியாயம் அந்த நியாயம்ங்கிற வகையில் ஆதரிக்கணுமே தவிர அதில் வந்து இஸ்லாமிய மத சாயம் பூசி வீடியோக்கள் அப்படி வந்துக்கிட்டு இருக்கு பயங்கரமாக போடுறாங்க இந்த போரில் இஸ்ரேல் தோற்று விட்டால் கேமத்தனால் வந்துவிடும் அப்படி இப்படின்னு என்ன கேமத்தனால சம்மந்தப்படுத்தி பல பில்டப்புகளான பதிவுகள்லாம் போடுறாங்க அப்போ அது சம்மந்தமான சில அறியாமைகள் நீக்கிக் கொள்ளணும் முதலாவது என்னென்னு கேட்டால் இந்த நடக்கிறது வந்து பைத்துல் முகத்தஸ் இருக்குல்ல பைத்துல் முகத்தஸுங்கிறது அந்த பள்ளிவாசலுக்கு பேர் இல்லை அந்த இப்போ நாட்டுக்கு பேர் தான் அந்த ஊருக்கு பேர் தான் பைத்துல் முகத்தஸ் எனக்கு தான் ஹதீஸில் உள்ளபடி பார்த்தீங்கன்னா மஸ்ஜிது பைத்துல் முகத்தஸ் பைத்துல் முகதஸில் உள்ள பள்ளிவாசல் அப்படி தான் வரும் அந்த மஸ்ஜிதுக்கு பேர் அக்ஸா மஸ்ஜிது அக்ஸாங்கிறது அப்போ மஸ்ஜித் அக்ஸாங்கிற அந்த புனித தலம்ன்றது பள்ளிவாசல் இருக்குல்ல அந்த பள்ளிவாசலை குறித்து இவங்க என்ன செய்கிறாங்கன்னா நம்முடைய புனித நம்முடைய புனித தலம் அதை கைப்பற்றணும் பைத்துல் முகத்தஸை நம்ம கைப்பற்றி ஆகணும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை மக்கள் மத்தியில் விதைக்கிறாங்க பைத்தல் முகதஸை கைப்பற்றி ஆகணும்னு அவனே சொல்லலை யார் சொல்லலை அந்த ஹமாஸோ பிஎல்ஓவோ அதில் இருக்கக்கூடிய யாருமே சொல்லலை எங்கள் நாட் அவுட் நீங்கள் எங்கள் நாடுடைய இடையே வேணும்னு கேட்குறாங்களே பைத்துல் முகத விட்டா ஓஞ்சிருவாங்கன்னு ஓகே மாட்டாங்க பைத்துல் முக்தஸ் ஜெருசலம் அந்த அல் அக்ஸாங்கிறது பிரச்சனை அல்ல அவங்களுடைய பிரச்சனை என்னென்னு கேட்டால் எங்கள் நாடு எங்கள் நாட்டு நீ ஆக்கிரமித்து விட்டாய் அதுக்கு நடக்கிற சண்டையில் இவங்க பக்கம் நியாயம் இருக்குது அவ்வளோதான் சொல்லணும் இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ம மசூர் அக்ஸாவை மீட்பு போவோம் அப்படிங்கிறாங்க எங்கேயாவது குரான்ல ஹதீஸ்லேயோ மஸ்ஜித் அக்ஸா மீட்க இருக்கா மஸ்ஜிது அக்ஷா வந்து முஸ்லீம்களை கைப்பற்றி கொள்ளணும்னு எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்குதா சொல்லப்படலை மஸ்ஜிது அக்ஸாவை பொறுத்து என்னென்னு கேட்டால் இப்போ ரசூல்சல்லா அலிசல்லம் வந்து மேராஜிக்கு போனாங்கல்ல அங்கே இருந்தாலும் மஸ்ஜு அக்ஸா நமக்கு தொடர்புடையதாக வருது மேராஜிக்கு போனதுல இருந்து தான் அங்கே மஸ்ஜி மகா மா அந்த ஜெருசலத்தில் உள்ள அந்த மஸ்ஜித் அக்ஸாவுக்கும் அவங்க போனாங்க அங்கே தொழுதாங்க அங்கேருந்து மறுபடியும் விண்ணுலகம் போனார்கள் நம்ம நம்புகிறோம் அதிசயத்தில் இருக்கிறது அதன் அடிப்படையில் அதுக்கு ஒரு புனிதத் தன்மை அந்த அந்த நேரத்தில் அது முஸ்லீம்கள் கையில இருந்துச்சு அந்த மசூர் அக்ஸாங்கு நம்ம கையில இருந்துச்சுன்னா இல்லை அங்கே உள்ள ஆட்சியாளர் கையில் இருந்துச்சு அப்படி இருந்தும் கூட அதுக்கு மதிப்பு இருக்குது அதை நம்ம கைப்பற்றி கொள்ளணுங்கிற ஒரு அர்த்தம் அதில் வராது அவன் கையில் இருந்தால் உனக்கு என்ன இருந்தால் கூட அங்கே போய் தொழுவலாமே அதான் அந்த ப இருந்தது நம்மள்ட இருந்து பிடுங்கிட்டானவன் ரசூல்லா கட்டின ஒரு இடத்தவன் பிடிங்கிக்கிட்டானா நமக்கு முன்னாடி அவன்கிட்ட அது இருக்குதா அவன்கிட்ட முன்னாடி இருக்கிறது நமக்கு அது தலம் நாமளும் அங்கே போனால் தொழுகலாம் எங்கிற முக்கியத்துவம் மார்க்கத்தில் இருக்கிறதா மசூல் அக்ஸா மீட்க வேண்டும் அந்த குரலை எழுப்பிட்டு என்ன அதனால தான் அந்த நாட்டை மீட்கணுங்கிற வீரியம் இல்லாமல் ஏதோ ஒருத்தர் தேவத்தை வந்து இறங்கி மீட்பார்னு நம்பிக்கிட்டு இருக்கிறானு கோழைத்தன்மை போனானு நீந்தாண்டை அதை காப்பாற்றணும் இடத்த நீந்தாண்டை காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணம் இல்லாமல் என்ன செய்கிறாங்க ஊ ஊக்க ஊக்குவிக்கப்படுகிறார்கள் உலகம் பூனால் இந்த ம ஒரே மசூல் அக்ஸா மட்டு மஜூல் அக்ஸா மஹஜூல் அக்ஸான்றாங்க மஸ்ஜூத் லக்ஸாங்கிறது வந்து நம்முடைய இது கிடையாது முதல்ல இஸ்லாம் அப்படி சொந்தம் கொண்டாடவில்லை மஸ்ஜூத் லக்ஸாங்கிறது அவங்க ச சாலமோன் கட்டினது சுலைமான் நபி கட்டினது நம்ம நம்புறமில் சுலைமான் நபி கட்டினது யார் கையில் இருந்தது யூதர் கையில் இருந்தது அதே பிறகு இடிச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் என்ன செய்கிறான் இருபது மணி நேரம் கட்டுறாரு கட்டின பிறகு அது சில மடைஞ்சு இருக்கிறது அந்த சிதிலமடைஞ்சு இருக்கிற அந்த மஸ்ஜித் லக்ஸாவுக்கு தான் ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் மேராஜிக்கு போய் தொழுதார்கள் இருக்குது இவ்வளவு தான் இருக்கே தவிர அப்போ யூதர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிற பள்ளியில் தானே வந்து ரசூல்ல போய் தொழுது இருக்கிறாங்க போகும்போது நம்ம கண்ட்ரோலில் உள்ள பள்ளியில் எப்போ தொழுதாங்க அவங்க கண்ட்ரோலான இருக்குது அது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி வந்து சில ஹதீஸுகளில் வந்து பைத்துல் முகத வெற்றி பெற வெற்றி கொள்ளப்படும் அப்படின்ற சில ஹதீஸுகளில் இருக்கிறது எப்படி வருதுன்னா புகாரில் மூவாயிரத்து நூற்றி எழுபத்தாறாவது வரிசையில் இருக்கிறது எனக்கு பிறகு ஆறு விஷயங்கள் நடக்கும் எண்ணிக்கோள் அப்படி ரசோல்லா சொல்லிவிட்டு ஒன்றாவது என்னுடைய மரணம் என் மரணம் ஃபஸ்ட்டு நிகழும் அது நாடு முதல் அடையாளம் ரெண்டாவது சும்மா ஃபத்து பைத்துல் முகத்தஸ் பைத்துல் முகத்தஸ்ங்கிற நாடு வெற்றி கொள்ளப்படும் இன்னொரு அடையாளம் ரசுல்லா சொன்னாங்க அப்போ இது வந்து ரசுல்லா என் மரணத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய செயலை பட்டியல் போடும்போது அந்த பைத்துல் முகத்தஸ்ங்கிற ஊர் வந்து நாடு வெற்றி கொள்ளப்படும்னு சொல்லிட்டாங்கல்ல சொன்னதுக்கு பிறகு வெற்றி கொண்டாங்களா இல்லையா முன்னறிவிப்புனால் கிட்டத்தில் நிறைய பேர் தான் முன்னறிவிப்பு அதாவது உமர்லீலானு காலத்தில் அறநூற்றி முப்பத்தெட்டில் வெற்றி கொட்டாங்கல்ல ரசுல்லா சொன்னாங்க ரசுல்லா மரணித்து ஒரு முப்பது ஆண்டுகளுக்குள்ளே என்னஞ்சிருச்சு பைத்துல் முகத்தஸ் வந்து நம்ம உமர்லி நான் கையில் வந்து நீண்ட நெருங்காலம் முஸ்லீம்கிட்ட இருந்தது சிலுவை போர் மூலமாக சில நேரங்களில் பணி கொடுத்து விட்டாலும் முஸ்லீம்கள்கிட்ட இருந்தது அப்போ வந்து பைத்துல் முகத வெற்றிங்கிற ரசுல்லா சொன்னது வந்து நிறைவேறிச்சா மறையன் இப்போ போய் சம்மந்தப்படுத்துகிறீங்க தான் ரசுல்லாவுடைய முன்னறிவிப்பு வந்து ஒவ்வொரு தடவையும் உங்கள்கிட்ட இருக்கும்னா எல்லா நான் முகையில் இருந்துச்சு அவள் உமரையில் நான் கைப்பற்றுறதுக்கு முன்னாடி இல்லை அது முன்னறிவிப்பை நான் கைப்பற்றி ஆகணுங்கிற ஒரு சட்டமாக சொல்லலை இப்போ ஒரு நாடுகளாக வந்து என்ன செய்கிறாங்கன்னா போர் செய்து அந்த மாதிரி இருக்கக்கூட குறைய அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது என்ன செய்வாங்கன்னா அந்த நாட்டை கைப்பற்றும் போது அதுவும் சேர்ந்து வந்துடும் அந்த மாதிரி பைத்துல் முகத்தஸை வந்து வெற்றி கொண்டார்கள் என்ற ஒரு முன்னறிவிப்பு நிறைவேறிவிட்டது இது வந்து இது கே முழுசும் என்ன செய்யலை அது வந்து நம்ம கையில் வந்துடல அது வளைக்கணும் அதே மாதிரி வந்து பைத்துல் முகத்தஸ் பற்றி நீங்கள் கண்டிப்பாக பைத்துல் முகத்தஸை வந்ததாவது மசித் அக்ஸாவை முஸ்லீம்கள் மீட்பது கட்டாய கடமை உங்களுக்கு சொந்தமாக்க வேண்டும் என்று ஒரு ஹதீஸ் இருக்குதா ஒரு ஹதீஸும் கிடையாது ரசூடில் அப்படி சொல்லவே இல்லை பைத்துல் முகத்தசை பற்றி உள்ள நம்மளுடைய விஷயம் என்னன்னு கேட்டால் பைத்துல் முகத்தசை நோக்கி ரசோல்லா சில மாதங்கள் தொழுதார்கள் மக்காவில் இருந்து மக்காவுலேருந்து மேராஜி போகும்போது பைத்துல் முகத்தசுக்கு போயிருக்கிறாங்க ஒன்று ரெண்டாவது வந்து மதினாவுக்கு வந்துட்டாங்க வந்த பிறகு யூதர்கள் அங்கே இருக்கிறாங்க அந்த யூதர்கள் எல்லாம் வந்து மைத்துல் முகதம் நோக்கி தான் தொழுகிறாங்க ஜெருசலம் நோக்கி தொழுகிறாங்க அவங்க வணக்கத்தை செய்கிறாங்க அதை பார்த்து ரசோல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதே திசையில் அவங்களும் தொழுதாங்க சில காலம் என்ன செஞ்சாங்க மசூர் லக்ஸாவை நோக்கியே வந்து தொழுதாங்க அப்புறம் நல்லா மறுபடியும் காபாவை நோக்கி மாற்றிட்டான் அந்த ஒரு தொடர்பு ரெண்டாவது நமக்கு இருக்கிறது மூணாவது என்ன இருக்குதுன்னு கேட்டால் மூன்று பள்ளிகள் சிறந்த பள்ளிகள் அதில் தொழுவது வந்து மற்ற பள்ளிகள் கூட அதிக நன்மை உள்ளது அந்த மூணு பள்ளியில் தொழுகிறதுக்காக பயணப்பட்டு கூட போகலாம் பிரயாணம் பண்ணி வெந்த செய்யக்கூடாது இந்த பள்ளியை விட அந்த பள்ளிக்கு சிறப்புன்னு பிரயாணம் பண்ணக்கூட ஆனால் அந்த மூணு பள்ளிக்கு போகலாம் இந்த பள்ளியை விட மக்காவில் தொழுதால் ஹரம் ஹராம்சிரைவில் தொழுதால் அதிக நன்மை இங்கே தொழுவதை விட மதீனாவுடைய பள்ளியில் தொழுதால் அதிக நன்மை இங்கே தொழுவதை விட ம மஜூர் அக்ஸாவில் தொழுதால் அதிக நன்மை அப்படின்னு பிரயாணம் பண்ணி போனால் அந்த மூணுக்கு தான் போகலாங்கிறாங்க அந்த மாதிரி மசதூர் அக்ஸாங்கிறது சிறப்புக்குரியதாக இருக்கிறது அதே மாதிரி வந்து இந்த மசூல் அக்ஸாவை பற்றி இவ்வளோதான் நமக்கு இருக்க தவிர நீங்கள் போனால் தொழுதுக்கலாம்கிறாங்க நான் போனால் என்ன செய்யணும்னு கேட்குறேன் நீ இந்த தொழுதுக்கு அப்படிங்கிறாங்க அப்போ அந்த பள்ளி வந்து அவங்க கண்ட்ரோலில் இருக்கும்போது நல்லா கவனிக்கணும் அவங்க கண்ட்ரோலில் இருக்கும் பொழுது ரசூலாக என்ன செய்கிறாங்கன்னா நீ போனால் தொழுதுக்கே அனுமதிச்சா தொழுகுவோம் போட்டு விட்டால் வந்துட போகிறோம் அந்த வாய்ப்பு இருந்தால் அங்கே தொழுவலாம் அப்போ ஆலயமாக இருக்கும் பொழுது யூதல் கையில் இருக்கும் பொழுது தான் ரசூல் செல்லா ஆலய செல்லம் அவர்கள் அதை நோக்கி தொழுதாங்க முஸ்லீம்கள் கையில் வந்த பிறகு அதை நோக்கி தொழுவலை அவங்க கையில் இருக்கும் பொழுது தான் மேராஜுக்கு போய் அங்கே தொழுதாங்க அவங்க கையில் இருக்கும்போதே ரசூல்லா தொழுதாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம கைப்பற்றி தான் தொழு எடுக்கிறீங்க அப்படி எடுக்க முடியாது அது அது ஒரு தப்பான ஒரு கருத்தை சொல்கிறாங்க அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த வரலாற்றில் சொன்னாங்கல்ல நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன் அந்த அக்ஸாங்கிறது கம்ப்ளீட்டாக இடித்து தள்ளிட்டாங்க வெறுமனே ஒரு செபர் தான் இருக்குது என்று வரலாற்றில் எழுதி வச்சுக்கிறாங்க அது தப்பான வரலாறு ஏன் இல்லைன்னு சொல்கிறோம்னு கேட்டால் இஸ்லாமிய அடிப்படையிலையும் வரலாற்று அடிப்படையிலையும் அதை சிதிலமடைமாதிரி விட்டுட்டாங்களே தவிர அதை இடித்து தகர்த்து தரை மட்டமாக ஆக்கலை அந்த ஏரோது மன்னன் நபி கட்டினது கிடையாது சுலைமான் நபி கட்டினது போயிடுச்சு அதுக்கு பிறகு அந்த இடத்துல வந்து ஏரோதுங்கிற மன்னன் வந்து கட்டினது வந்து அது இருந்துச்சு அது இருந்துக்கிட்டு இருக்குது ரசுல்லா காலத்தில் இருந்தது அப்படிங்கிறது தான் ஆதாரம் இருக்குது என்ன ஆதாரம்னு கேட்டால் பதினேழாவது சூறாவில் ஒன்றாவது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் முகமது நபி அவர்களை மஸ்ஜிது ஹராமில் இருந்து அதாவது மக்காவில் இருந்து மசூல் அக்ஸா வரை அந்த அந்த புனித பள்ளு வரை அழைத்து சென்ற இறைவன் தூயவன் அப்படின்னு வருது அப்போ அங்கே மசூல் அக்ஸா இருக்குது இரிஞ்சு தரமட்டமாக இருக்கிற விஷயமாக சொல்லப்படலை அது மஸ்ஜிதாகவே இருந்திருக்குன்னு சொல்லப்படுது அப்போ ரசுல்லாவுடைய காலத்தில் அது மஸ்ஜிதாக இருந்தது நம்ம கையில் இல்லாமல் நம்ம கண்ட்ரோலில் இல்லாமல் அது மஸ்ஜிதாக இருந்தது அங்கே போனால் நீங்கள் என்ன செய்யலாம் தொழுவலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் வருது அதே மாதிரி புகாரியில் வந்து ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒம்பதாவது ஹதீஸில் வந்து மூன்று இடங்களை தவிர நீங்கள் எங்கேயும் பயணப்பட்டு இப்போ மஸ்ஜிதில் வந்து பள்ளியில் அதிக நன்மை கிடைத்து கிடைக்கும் என்று நீங்கள் பயணப்படாதீங்க மூணே மஸ்ஜிதுக்கு நீங்கள் எப்படி போகலாம் மூணு மஸ்ஜி என்னென்னா அல் ஹராம் மஸ்ஜித் மஸ்ஜி ரசூல் ஓ மஸ்ஜிது அக்ஸா அப்படின்னு ரசூல்லா சொன்னதாக புகாரில் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒம்பதாவது ஹதீஸில் இருக்கிறது அதே மாதிரி ரசூல்சல்லா அலே சொல்லலாம் அப்போ அந்த கட்டடம் இடிக்கப்படலை ரசூல்லா காலத்தில் வந்து வெறும் தரையாக கடந்து த தரை மட்டம் ஆக்கி விட்டார்கள் தப்பாக எழுதி வச்சுக்கிறாங்க தரை மட்டம் ஆக்குனதுக்கு எந்த ஒரு சோர்ஸும் அவங்க சொல்லலை ஆனால் இது சோர்ஸ் அந்த காலத்தில் பதிவு செய்யப்பட்ட ரிக்கார்ட் போன ஆளுக்கே இப்போ சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க பைத்துல் முகதஸுக்கு போயிட்டு போய் வெண்ணுலகம் விண்ணுலகம் போயிட்டு ரசூல்லா வந்து சொல்கிறாங்கல்ல சொன்ன உடனே இங்கே மக்கா காஃபிகெல்லாம் சரியான கொண்டாடமாக போச்சு வசமாக மாட்டிக்கிட்டாரு விண்ணுலகத்துக்கு மட்டும் போனேன்னு சொன்னால் க்ராஸ் பண்ண முடியாது பைத்தூர் முகதஸுக்கு போனேன்னு சொல்கிறாரில்ல பைத்தூர் முகதை பற்றி இப்போ கேட்பாங்க வருகிட்ட அங்கே போனால் எல்லாத்தையும் தெரியணும்ல சொல்கிறாரான்னு பார்ப்போன்னு சொல்லி மக்காவில் ரசூல்லா இதை சொன்ன உடனே எல்லாம் கூட்டிட்டாங்க பைத்தூர் முகதங்கிறியா அதில் என்ன என்ன இருக்குது சொல்லு எத்தனை தூணும் இருக்கும் அது இது எப்படி இருக்கும் அது எப்படின்னு கேட்குறாங்க அது கேட்கும் பொழுது ஏற்கனவே பைத்தூர் போய் விட்டு வந்து பார்த்து வந்த ஆட்களையும் வச்சுக்கிட்டாங்க அடிக்கடி பிரயாணம் பண்ணி போவாங்க சிரியாவுக்கு அங்கே சரியாவுக்குலாம் தான் இருந்துச்சு பைத்தூர் முகதெல்லாம் இருந்துச்சு அந்த பைத்தூர் முகதை பார்த்துட்டு வந்தவனும் இருக்கிறாங்க வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க என்னப்பான்னு சொல்லி அப்போ எல்லாம் ரசுல்லா சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே அதுக்கு பதில் சொல்லணு வைங்களேன் எத்தனை தூணுன்னு கேட்குறாங்க திருதுன்னு முடிச்சா போய் சொல்கிறாரு நீ விண்ணுலகம் போகிறாங்கன்னு எங்களை கண்டுபிடிக்க இயலாது நீ பைத்தல் முகத்தை கண்டுபிடிக்க கேளுமில்ல மஸ்தூல் அக்ஸாக்கு தானே போனேன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஆகுதுன்னு கேட்டால் ரசூல்லா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இதை என்னை கூப்பிட்டு வச்சு இல்லாமல் என்ன லம்மா கதை பற்றினி குறைஸ் குறைசுகளை என்னை பொய்ப்படுத்திய பொழுது ஃபில் ஹஜரி ஹெஜரில் நின்று கொண்டு ஹிஜர்னால் அந்த மக்கள் அந்த காபாவை சுற்றி ஒரு அறவட்டமாக இருக்கும்ல ஒரு வளையம் ஹத்திம்னு சொல்லுவாங்க அதில் நான் நின்று கொண்டு இருந்தேன் அப்போ எல்லாம் அந்த பைத்தூன் கொசை எனக்கு முன்னாடி காட்டினான் காட்டினோன்னு அதை பார்த்து பார்த்துட்டே சொன்னேன் எத்தனை தூணுன்னா அது தெரியுது படம் படம் மாதிரி எல்லாம் காட்டி போகிறான் பைத்தூர் கொசை என்ன கேட்குறாங்களோ அது அப்படியே படத்தில் பார்க்குற மாதிரி அவங்களுக்கு ரசூல்லாவுக்கு தெரிகிறது அதெல்லாம் நான் சொன்னேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து புகாரியில் மூ மூவாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறில் இருக்குது அப்போ பைத்துல் முகதஸு வந்து ரசுல்லா காலத்துலேயும் இடிக்கவும் படலை அடைஞ்சு ஒரு பராமரிப்பு இல்லாமல் ஒரு பழங்கட்டடமாக இருந்துச்சே தவிர சுத்தமாக த தரைமட்டமாக ஆக்கப்படலை அதே மாதிரி முஸ்லீமில் வர ஹதீஸ் என்னென்று கேட்டால் அங்கே உடனே நான் போய் பைத்தூர் முகதஸுக்குள்ளே நுழைந்த சும்மா தகல்துல் மஸ்ஜிதை பைத்துல் முகதசுங்கிற பள்ளிவாசலுக்குள்ளே நுழைந்தேன் இப்போ சல்லைத்து பை ரெக்கா தேனி அதில் ரெண்டு ரக்கா தொழுதேன் அப்போ தொழுது வர்ற மாதிரியான ஒரு தான் அதில் இருந்தது இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் அப்போ இந்த மஸ்துல் அக்ஸா என்பது வந்து ரசுல்லாவுடைய அந்த அனுபவத்துடைய காலங்களில் இருந்துச்சு ப பழம் பழுதுபட்டதாக பழம் பழம் பள்ளிவாசலாக இருந்துச்சே தவிர அது இடித்து தரைமட்டமாக்கி ஒன்றுமே இல்லாமல் இருப்பதாக வரலாற்றில் எழுதியிருப்பது ஆதாரமற்ற ஏன்னாட்ட இதெல்லாம் வரலாறு தானே மக்கா காஃபீர் என்ன கேட்டாங்கன்னா அவங்களே பார்த்துருக்குறாங்க அதை வச்சு தான் என்னென்ன இருக்குன்னு சொல்லுன்னு கேட்குறாங்க அப்போ எதை பார்த்துட்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும்பொழுது அது ஒரு விஷயமாச்சு அது மாதிரி வந்து என்ன செய்கிறாங்கன்னா ரசூல்லாட்ட கேட்குறாங்க யார் கேட்குறாங்கன்னா மைமூனாங்கிறவங்க மைமூனான ரசூல்வாடைய மனைவி இல்லை அவங்களால் விடுதலை செய்யப்பட்ட ஒரு அடிமைப்பெண் அவங்க கேட்குறாங்க அஃ்தினாஃபி பைத்தல் முகத பைத்தல் முகதை பற்றி எங்களுக்கு ஒரு பத்துவாக கொடுங்க நாங்கள் என்ன செய்கிறதுன்னு கேட்குறாங்க அப்போ பைத்தல் முகத யார் கையில் இருக்குது ரசூல்லா ஹயாத்தோடு இருக்கும்போது நம்ம கையில் இருந்துச்சு உமரலின காலத்தை நம்ம கையில் வருது ரசூல்லா ஹயாத்தோடு இருக்கும்போது நம்ம கையில் இல்லை அவங்க கையில் இருக்குது அப்போ நான் பைத்தல் முகசை போகலாமா அந்த மாதிரி கருத்தில் கேட்குறாங்க அப்புறம் ரசோல்லா ஈ தூகு அங்கே போங்க அப்போ சல்லுபியால் தொழுவுங்க அப்போ நம்ம கையில் இல்லாட்டாலும் அங்கே தொழுகலாம் நாங்கள் கைப்பற்றி நாங்கள் வைத்துக்கொள்ளணுன்னு அவசியமே கிடையாது அவன் தடுத்தான போகாதீங்க அவ்வளோதான் சக்திக்கு மீறி எல்லாம் எந்த சிரமமான கிடையாது இதை வந்து பைத்தல் முகசை மீக்கிறோங்கிற ஒரு வாதத்தை வைத்துக்கொண்டு இவங்க செய்கிற அந்த போரை வந்து மார்க்கஸ் ஆகி நீங்கள் போகக்கூடாது அவங்க அரசியலுக்காக வேண்டி செய்கிறாங்க நியாயம் இருக்கவங்ககிட்ட அவ்வளோதான் சொல்லணுமே தவிர அது மார்க்க கலர் கூட்டி இதை நம்ம நமக்கு சொந்தமான இடம்டா அப்படின்னு நீங்கள் போது சொல்லலாம் அவர் கேட்க மாட்டான் நம்மள்கிட்ட இருந்து பிடுங்கிட்டாங்களே அவரை நம்ம நம்ம மதிக்கிற இடம்னு சொல்லணும் எங்களுக்கும் அது அந்த புனிதத்தை நாங்களும் மதிக்கிறோன்னு சொல்லணுமே தவிர அக்ஸா எங்களுக்கு சொந்தம்னு எப்படி சொல்லுவீங்க அடிப்படையில் உலக விஷயத்துன்னு ரெக்கார்டு போடுங்க எப்போ நம்ம சொந்தம்னு கொண்டாட முடியும் நமக்கு சொந்தமாக இருந்ததில்லையே அவங்க அவங்களுடைய பாரம்பரியத்தெல்லாம் நான் கட்டப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதை நாங்கள் மதிப்போம் எங்களுடைய சுலைமான் நபி கட்டினார்கள் என்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி அதை நீ இடித்து நீங்கள் மக்கா காபத்துள்ளா இருக்குது இப்ராஹிம் நபி கட்டின காபத்துள்ளாவாக இருக்குது இல்லை காவிரியர்கள் காலத்தில் என்ன செய்ய திருப்பி ஒருக்கா கட்டினாங்க அவர் திருப்பி கட்டினா அது காபத்துள்ளா தான் ரெண்டாவது கட்டின இவங்க கட்டினாலும் சரி அதுக்கு அவர் கவலை கிடையாது அப்போ யாராவது மன்னன் கட்டி இருந்தாலும் அது சுலைமான் நபி கட்டினா தான் அர்த்தம் அந்த மரியாதை அதுக்கு இருந்து கொண்டே இருக்கும் காபத்துள்ளாவுக்கு இருக்கிற மாதிரி காபத்துள்ளா இப்ராஹிம் நபி கட்டின காபத்துள்ளா இடிஞ்சு போன பிறகுதானே மக்கா காப்பியர்கள் வந்து அவங்களா கூடிய அந்த காபத்துள்ளாவை மறுபடி கட்டினாங்க அந்த காப்பாலம் அதை போய் தொழுதாங்க அது வந்து இவங்க கட்டினான்னு சொல்லி அது புனிதத்தன்மை இழந்துடலையில அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் போய் தொழுவ சொல்கிறாங்க அப்போ அப்போ அதில் என்ன விளங்குது பைகைக்கில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அதே மாதிரி ஒரு ஆள் என்ன செய்யறாங்க அல்லாவுடைய துறை நான் வந்து மக்காவுடைய வெற்றி நமக்கு கிடைத்து விட்டால் மக்காவை நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள்னு சொன்னால் பைத்தூர் முகசல் தொழுவணும் நேர்ச்சி பண்ணி டேங்குறாரு ஒருத்தர் வந்து அதை ஜெருசலத்துல போய் என்ன செய்யணும் நான் சொல்லுவேன் பைத்தூர் முகசல் தொழுவண்ணு அப்படின்னு நான் ரெண்டரைக்காய் தொழுவணும்னு நான் நேர்ச்சி பண்ணி அப்போ ரசோல் என்ன செய்கிறாங்கன்னா இங்கே தொழுவுங்கிறாங்க ஏன் தொழுகிறாங்கன்னு கேட்டால் நீ நேர்ச்சி பண்ணதை விட இது சிறந்த பள்ளி மசூது ஹஹராம் அங்கே மக்கா வெற்றின் போது நான் கேட்குறாரு அந்த காபத்துள்ளாவுலே தொழுப்பா இதா அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்கிறாங்க அவர் திரும்பிட்டு என்ன செய்கிறாரு இல்லை நான் அங்கே தான் தொழுவன் நேர்ச்சி பண்ணிட்டேன் ஏசம் இங்கே தொழு அப்படிங்கிறாங்க மறுபடியும் சொல்கிறாரு அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க ஷானு கைதான் அப்போ உன் விருப்பம் செஞ்சு கேட்குறாங்க அப்போ போய் அளவுக்கு இருந்துருந்தால் நடத்தும் அங்கே தான் ஒன்றும் எங்கே போய் தொழில்னு கேட்கல அது காஃபி கையில் இருக்குது நீ எப்படி தொழுன்னு கேட்கல அது கையில் இருக்குது நீ எப்படி போவேன்னு கேட்கல அது ஒன்றும் இல்லாமல் இருக்கேன்னு கேட்கல ஷானு கைதன் அப்போவும் விருப்பம் மூணு தடவை சொல்கிறாங்க அதை விட இது சிறந்தது பா பைத்தல் முகதை நேர்ச்சி பண்ணால் கூட அதுக்காக நீ செலவு நீ போக வேணாம் இங்கேயே தொழுது அதுக்கு சரியாக வந்துடும் நேர்ச்சை நிறைய பேர் இல்லை இல்லை எனக்கு அங்கே தான் தொழுவோன்னு திருப்பி திருப்பி கேட்குறாரு மூணு தடவை கேட்குறாரு மூணாவது என்ன செய்கிறாங்கன்னா ஷானு இதன் அப்போ விருப்போம் நீ செஞ்சுட்டு போ அப்போ என்ன விளங்குது பைத்தூல் முகதஸு அதை மஸ்தூல் அக்ஸா என்பது வந்து நம்முடையதாக ஆக்க வேண்டும் என்று எந்த சட்டமும் கிடையாது அதுக்காக உலகம் செய்யணும் நம்முடைய புனித தலத்தை கைப்பற்றுவதற்கு அவங்க அதுக்கு அவங்க அதுக்கே போராட கிடையாது பிஎல்வும் அதுக்கு போராட கிடையாது ஹமாஸும் போராட கிடையாது யாசரவாத்தும் போராட கிடையாது பிலாதி பிலாதி தான் அவங்க சொன்னதில்ல என்னது எங்கள் நாடு எங்கள் நாடு அவங்களுடைய போராட்டத்தினுடைய கோஷம் எல்லாம் என்னது அந்த ஊர் மக்களுக்கு அவங்க போதிக்கிறல்லாம் நம்ம நாடு நம்ம நாடு நம்ம நாடு போயிடுச்சு அப்போ நாட்டுக்கு போராடுறதாவது அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு அந்த சப்போர்ட் சப்போர்ட் இது இதை சொல்லி தான் சப்போர்ட் பண்ணணுமா இப்போ நான் பண்ண மாதிரி பண்ண முடியாத நேர் நேர்மையாக இருக்கிறேன் அவங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு பண்ண வேண்டியதானே இவன் ஆக்கிரமிப்பாளும் ஆக்கிரமிக்கப்பட்டவர்கள் அப்படி பண்ணலாமா இல்லையா அதை வந்து நம்ம என்ன செய்யணும் வச்சுக்கணும் அடுத்ததாக என்னென்னு கேட்டால் அப்போ ம அல் அக்ஸான்னு சொல்கிறோம்ல புனித பள்ளிண்டு அதை மீட்கிறதுக்கு தானே எல்லாம் செய்கிறோன்னு சொல்கிறாங்க அல் அக்ஸாங்கிறது வந்து இப்போ ஒரு பச்சை ஒரு மஞ்சள் கலரில் தங்க கலரில் ஒரு டூம் போட்டு காட்டுறாங்கல்ல மஞ்சள் கலராக இருக்கும் தங்க கலரில் இருக்கும் அதுதான் மஸ்ஜூத் அக்ஸான்னு சொல்லி பைத்துல் முகதஸுன்னு சொல்லி நம்ம மக்கள் காலண்டர் போடுறாங்க அதை பார்த்துட்டு இலங்கையில் கூட இந்த காத்தாங்க குடிக்கிற ஊரில் அதே மாதிரி படியாசம் கட்டி வச்சுக்கிறாங்க இதை பார்த்துப்பட்டு நம்ம பைத்துல் முகத்தஸ் மாதிரி கட்டிட்டோம் இதுதான் பைத்துல் முகதன் விளங்கி வச்சுருக்கிறாங்க ஆனால் பைத்துல் முகத்தஸுக்கு வந்து இது கிடையாது அதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு விளக்கியிருக்கிறோம் அந்த வீடியோ போகிற நீங்கள் பாருங்கள் ஏற்கனவே விளக்குனதுனால அதில் இமேஜெலாம் போட்டு விளக்கியிருக்கணும் அது கொஞ்சம் பாருங்கள் இந்த பைத்துல் முகத்தஸ் என்று ஒன்று இருக்குல்ல ஜெருசலமில் ஒரு கட்டடத்தை காட்டுவாங்க

அது சஹரா பள்ளின்னு சொல்லுவாங்க பாறையில் கட்டின பள்ளின்றதுல அந்த தான் உங்களுக்கு பைத்துல் முகத்தசுங்கிற பேர்ல காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அது பைத்துல் முகத்தசு கிடையாது சுலைமான் நபி கட்டினது கிடையாது அதுல இருந்து ஒரு தூரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தா இதே மாதிரி டூ மாதிரி போட்டு பாரடைஞ்சி பெயின்லாம் அடிக்காம சிதில் அடைஞ்சு போய் அப்படி ஒன்று இருக்கும் அதுதான் பைத்துல் முகத்தசுங்கிற ஒரு பள்ளி அது இப்போது இல்லை அது செயல்பாட்டில் இல்லை ரொம்ப அந்த ஊரை சேர்ந்தவங்களா கிட்ட போறதுக்கு அனுமதிப்பாங்க வெளியூர்ல இருந்து டிராவல் போனீங்கன்னா தனியா பெர்மிஷன் வாங்கிட்டு கிட்ட போய் பார்க்கலாம் மற்றவங்க எல்லாம் இதான் பைத்துல் முகசு நினைச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க தொழுதுட்டு போயிட்டு இருக்காங்க அப்ப பைத்துல் முகதஸு என்பது வேற இப்ப நமக்கு காட்டுறதுங்கிறது வேற இதுல தொழுதான் அந்த அதிகப்படியான நன்மைன்றதுலாம் கிடைக்காது இது சாதாரண பள்ளி தான் பைத்துல் முகத்தசு மஸ்ஜி நபவி ஹரம் ஷெரீப் மூணுக்கு என்ன இருக்குது கூடுதல் நன்மை இருக்கு இல்லையா அதுல இது வராது எது இந்த தூம்பு மாதிரி காட்டுறாங்கல்ல கோல்டு கடறல அது வராது இது ஒரு விஷயத்தையும் உணைக்கணும் அப்போ இவங்க பைத்துல் முகதம் மீட்கிற ஆளாக இருந்தால் அதை விட்டுட்டு இருக்கிறாங்க போட்டினால எதுக்கு சொல்றேன்னு கேட்டால் பைத்துல் முகதஸுங்கிறது செயலெழுந்து போச்சு அதுக்கு இவங்க போகிறதே கிடையாது அது கண்டுக்கிறதே கிடையாது பைத்துல் முகதம் அல்லாத ஒன்றை பைத்துல் முகதுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க அவங்களுக்கு அது நோக்கமாக இருந்தால் அந்த பாலடஞ்ச இடத்துக்கு போகலை மாடிக்கிற உள்ளூர்களுக்கு அனுமதி இருக்குது அங்கே போகலாமா மாதிரி தொழுகிறதுக்கலாம் அங்கே யாரும் போகிறது கிடையாது அப்போ வைத்தல் முக்கத்தசு மஸ்தூர் அக்ஸாங்கிறத பற்றி உள்ள விஷயங்களுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் அவங்க கொடுக்கல நீங்கள் நினைக்கிற கொடுக்கல அவங்க எங்கள் நாட்டையாண்டு ஆக்கிரமிச்சேங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும்தான் நிற்கிறாங்க இதை நீங்கள் என்ன செய்யணும் யாவது வச்சுக்கிறேன் அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த இஸ் இஸ்ரே யூதர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒரு சண்டை நடக்கும் அதில் வந்து யூதர்கள் அழிக்கப்படுவார்கள்னு ஒரு முன்னெறிப்பு இருக்கிறது அது புகாரில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கிறது எந்தளவுக்கு இருக்குதுன்னு கேட்டால் அந்த சண்டையின் போது அந்த ஒரு கல் மரங்கள்லாம் என்ன செய்யும்னு கேட்டால் யூதர்கள் ஒளி வாங்கலாம் இந்த இதுக்கு பின்னாடி இருக்கிறாண்டு அதெல்லாம் பேசும் கற்களும் மரங்களும் கூட என்ன செய்யும் ஹத்தா எகுர் ஹஜரு கல் பேசும் வராகுல் எகுதி பின்னாடி ஒரு எகுதி இருக்கான்ல யா முஸ்லீம் ஹாதா யகுதி இதோ முஸ்லீம் எனக்கு பின்னாடி இருக்கான்னு சொல்லி அது ஒரு அற்புதமாக உலகம் அழியும் நேரத்தில் ஒரு அற்புத நிகழ்வாக அவங்க அழிக்கப்படுவாங்க இந்த வலிமை சக்தியை கொண்டு அழிக்கப்படாமல் அல்லாவுடைய ஆற்றலை கொண்டு அழிக்கப்படுற ஒரு காலம் வரும் அப்படின்ட்டு புகாரில் இருக்குது அதே மாதிரி வந்து முஸ்லீம்லேயும் அந்த அந்த மாதிரியான ஒரு கருத்து இடம்பெற்றிருக்குறது அது கற்கத்துன்னு ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தை தவிர எல்லா மரமும் காட்டி கொடுக்கும் அப்படின்ட்டு இருக்குது இதை வச்சுக்கிட்டு அந்த யூதர்கள்லாம் கற்கத்து மரத்தை நட்டி வச்சுருக்கிறாங்க ஒரு கதையெல்லாம் எழுதி வச்சுருக்கிறாங்க அது நம்ம பிரச்சனை இல்லை நமக்கு என்னென்னு கேட்டால் இது எப்போ உள்ளதை சொல்லுது ஈசா நபி வரும்பொழுது ஈசா நபிக்கு பின்ன அந்த தஜ்ஜால் வரும் பொழுது தஜ்ஜாலுக்கு பின்னாடி யூதர்கள் அணிதருள்வார்கள் அணிதருண்டு வருவார்கள் அந்த இங்கே வரைக்கும் வந்துடுவார்கள் அப்போ என்ன செய்வாங்க ஈசா நபி இறங்கி அவனை கொள்ளுவாங்க கொன்ற உடனே இவங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா யூதர்களோட இப்போ சண்டை நடக்கும் ஈசா நபிக்கும் ஈசா நபி தஜ்ஜாலோட சண்டை போடுற மாதிரி முஸ்லீம்கள் யூதரோட சண்டை போடுவாங்க ஈசா நபி இறங்குன பிறகு நடக்கிற சம்பவம் அப்போ தான் என்ன செய்வாங்க அதில் அழிக்கிறதுக்காக வேண்டி ஈசா நபி வந்து உலகத்தை அழிக்கிறது தானே எல்லாத்தையும் ஒரு மாதிரி கொண்டு வந்துடுவார்ல அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் உள்ள முன்னறிவிப்பிற்கே தவிர இப்போ இவங்களுக்கு வந்து அந்த கல் மண்ணெலாம் பேசுதா அவங்கள்ட்ட இவங்க போர் இருக்கிறாங்களே இதோ அந்த இறுதி இருக்கிறான் இதோ ஒரு கல் கல் பேசுதா மரம் பேசினுச்சா அந்த வந்து அதிசயமாக நிகழ்ந்துருச்சு யூதர்களுக்கு நிச்சயமாக அழிவு இருக்கிறது அவங்க என்ன மாதிரி கை ஓங்கிக்கிட்டு போனாலும் சரி இறுதி காலத்தில் வந்து அவங்க முஸ்லீம்களால் அழிக்கப்பட்டு தான் சாவார்கள் அல்லாவுடைய குதிரத்தை கொண்டு அழிக்கப்படுவார்கள் அற்புத அற்புதப்படுவார்கள் அவங்க எங்கும் ஓடி தப்பிக்க முடியாத அளவுக்கு இயற்கையெல்லாம் சேர்ந்து என்ன செய்ய அவங்களுக்கு எதிராக திருப்பான் இல்லை திருப்பிடுவான் அந்த மாதிரியான ஒரு முன்னறிவிப்பு இருக்கிறது இதை வச்சுக்கிட்டு இந்த அதிசை கொண்டாந்து போட்டு முஸ்லீம் நடக்கும் சண்டை நடக்கும் சண்டை நடக்கும் எப்போ நடக்கும் இன்னைக்கு உள்ளதா எத்தனை பல சண்டை நடந்துருச்சு ஒவ்வொரு தடவை தான் சொன்னாங்க ஒவ்வொரு தடவையும் சொல்லும்போது இதை பாருங்கள் பாருங்க இதோட முடிச்சுடுவாங்க அவங்க அப்போ ரசூல்லாவுடைய தானே இது நீ எதுக்கு ரசூல்லா சொல்லாத ஒரு கருத்தை கொடுத்து போனதள வயசுல நான் நாற்பத்தெட்டு சண்டை நாற்பத்தெட்டு சண்டையிலும் இப்போ தான் சொன்னாங்க அறுபத்தி நாலு சண்டையிலாம் அதுதான் சொன்னாங்க ஒவ்வொரு நடக்கும் போது இதோ பாருங்கள் ரசூல்லா சொல்லிவிட்டார்கள் இவங்க சாப்டர் குளோஸு ரசூல்லா என்ன சொன்னாங்க நீ என்னத்தை சொல்கிற இல்லாத ஒன்று இது ரசூல்லாவுடைய சொல்ல சேர்க்குற யூதர்கள் வந்து அந்த தஜ்ஜாலோடு சேர்ந்து அநியாயம் பண்ணுவாங்க என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது அந்த இறுதி காலத்தில் நல்லா அழிக்கும் பொழுது நபி இறங்குறத ஒரு அதிசயம் தானே தஜ்ஜாலுங்கிறது ஒரு அதிசயம் தானே அதிசயங்கள் மூலமாகவே அந்த நல்லோர்களுக்கு எல்லா உதவி கிட்டும் இது வந்து நம்முடைய வள பலத்தை கொண்டே உதவி பெறக்கூடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த கேமரால இருக்கும் பொழுது அந்த ஏஜூஜ் மோஜூதை கொள்வது எல்லாமே அல்லாவுடைய வல்லமை கொண்டு தான் நடக்கும் அவங்களை அழிக்கவே முடியாத அளவுக்கு வரும்போது என்ன செய்ய மாண்டு கேட்டால் அல்லா வந்து அந்த பறவைகள் மாதிரி அனுப்பி வச்சு அவைகள் மூலமாக அந்த ஏஜுஜ் மோஜூதை கொள்ளி எங்கே பார்த்தாலும் பிணக்காடு ஆக்கிரும் அல்லாம் வருதில்லை இதெல்லாம் வந்து அல்லாவுடைய குதிரை நம்ம போய் படை நடத்தி அழிக்கிறதாக இல்லை அல்லாவுடைய குதிரத்தை கொண்டு அல்லாவுடைய வல்லமையை கொண்டு நடப்பதாக தான் இருக்கிறது அதனால் இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா பேசக்கூடாது இஸ்லாமிய கலர் பூசாதீங்க அது ரசா பேரில் இட்டுக்கட்டை தான் வந்துடும் ரசூல்லா சொல்லியிருந்தால் பேசுங்க ரசூல்லா ஒன்றை சொல்லியிருந்தாங்கன்னா வேறு ஒன்றுக்கு நீங்கள் பொறுத்துறீங்க ஈசா வரும்போது நடக்கிறதா அவங்க சொன்னாங்கன்னா ஈசா வரும்போது நடக்கும்னு சொல்லு இப்போவும் சொல் உங்களுக்கு நீங்கள் நீங்கள் இப்போ ஜெயிச்சுட்டா கூட உங்களுக்கு அழிவு முஸ்லீம்களை கொண்டு எல்லாம் ஏற்படுத்துவான் எங்கள் நம்பிக்கை நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கணும்னு சொல்லு அது நடக்கும் நம்ம கேம நாள் வரைக்கும் நம்ம இருந்தால் பார்ப்போம் இல்லைன்னா நமக்கு பிந்தி ஒன்றும் பார்ப்பாங்க அது ஒரு விஷயமாச்சா அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இன்னொரு இன்னொரு ஹதீஸ் இப்படி ஒன்று பரப்புகிறாங்க பொய்யான ஒரு ஹதீசை வந்து முகநூல்கள் எல்லாம் பயங்கரமாக ஓடிக்கிட்டே இருக்குது எல்லாம் இந்த இந்த இது இது தான் இஸ்ரேல் சம்மந்தமாக தான் வருது என்ன வருதுன்னு கேட்டால் இறுதி நாளுடைய முன்னறிவிப்புகள் தமிழில் போட்டிருக்காங்க தலைப்பில் தமிழில் அந்த அதிசை போட்டு தான் போட்டிருக்கிறாங்க முஸ்லீம்களின் முதல் கிபிலா பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசல் மீண்டும் கட்டப்படுவது மதீனாவிற்கு தீங்காகும் அதாவது பைத்துல் முகதஸை கட்ட போகிறாங்களாம் அந்த இடத்துல அவங்க கட்டிட்டாங்க என்று சொன்னால் அது மதீனாவுக்கு தீங்கு என்ற சொல்ல சொன்னாங்க இப்போ என்ன சிதில மடிஞ்சு தானே இருக்குது அதை வந்து யூதர்கள் வந்து கட்ட போகிறாங்களாம் அதில் ஏதோ ஒரு கட்டிடம் கட்டுவாங்க போல இருக்குது இவங்க இவங்க வியாக்கியானம் கொடுத்துக்கிட்டு அப்போ வை முஸ் முஸ்லீம்களின் முதல் கிபிலா பைத்தல் முகந்தஸ் அக்ஸா பள்ளிவாசல் மீண்டும் கட்டப்படுவது மதீனாவிற்கு தீங்காகும் மதீனாவுடைய தீங்கானது மிகப்பெரிய போருக்கான நேரமாகும் பெரிய போரானது கான்ஸ்தாண்டி நோபில் அதாவது இஸ்தம்புல் துருக்கி தலைநகரம் கான்ஸ்தாண்டி நோபில் வெற்றி கொள்ளப்படுவதற்கான நேரமாகும் அதாவது பிராக்கெட்டில் போட்டாங்க இஸ்லாமியிலிருந்து பறிக்கப்படும்னு போடுறாங்க இதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால் பரப்புரிய இது பொய்யான செய்துன்னு ரெண்டாவது வளர்க்குறேன் இது உனக்கு எதிராக இருக்க தெரியல துருக்கி வெற்றி கொள்ளப்படும்னா அதான் வெற்றி கொண்டாச்சப்பா துரு துருக்கி வெற்றி கொள்ளப்படும்னா அப்போ உள்ள சம்பவம் அந்த திருக்கி துருக்கி யூதரையில் இருக்குது துருக்கி எத்தனை ஆண்டுகளமாக அவன்கிட்ட தானே சாம்ராஜ்யமாக இஸ்லாமிய தரமாக தர்மமாக தான் தாங்கிட்டு இருக்கிறான் அப்போ துருக்கி எப்போயும் சிலாத்துக்கு வந்துட்டாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க அதாவது இவங்க வந்து பள்ளியாசில் கட்டுவாங்கலாம் அப்போ கட்டு வாங்கினா நடந்து இருக்கணும் இல்லை பாலடைஞ்சி தான் கிடக்கு இந்த இந்த இது பொய்யான ஹதீஸ் என்பதற்கு கண்ணு முன்னாடி உள்ள நிகழ்ச்சி சான்றாருக்கு என்னது பைத்தூர் முகத்தஸ் வந்து கட்டப்படுவது மதீனாவுக்கு தீங்குன்னு வருது அப்போ வந்து க கட்டப்படுவோன்னு வருது கட்டிட்டாங்கலே இல்லைன்னு தெரியல சரி மதீனாவுடைய தீங்கானது மிகப்பெரிய போருக்கான நேரம்ங்கிற சரி பெரிய போரானது கான்ஸ்டாண்டி நோபில் வெற்றி கொள்ளப்படுவதற்கான நேரமாகும் அப்போ கான்ஸ்தாண்டி நோபிலுங்கிறது துருக்கியுடைய தலையிட அதனால் இஸ்தம்பூர் அதாவது துருக்கி நாடு துருக்கி அப்போ தான் வெற்றி கொள்ளப்படுவீங்க இவங்க செஞ்ச உடனே மதீனாவுக்கு தீங்கு அதுக்கு பிறகு என்ன ஒன்றுட்டா துருக்கி நீங்கள் கைப்பற்றுவீங்கன்னு சொல்லப்படுது அப்போ துருக்கி கை பச்சிட்டாங்களா இனிமேல் நடக்குமா துருக்கி யார்கிட்ட இருக்குது துருக்கி படையனுப்பிருக்கான வில அந்த இஸ்ரேல் மக்களுக்காக வேண்டி என்ன செய்யறான் பா ஹமாஸ் மக்களுக்காக வேண்டி பாலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி என்னுடைய கப்பலை நான் அனுப்புகிறேன் அனுப்பியிருக்கிறான் அவன் முஸ்லீம் வல்லரசாக இருக்கிற நேரத்தில் அவன் தான் உஸ்மானிய பேரரசுக்கு தலைமையிடமாக வைத்து கொண்டிருந்தான் அப்போ அவனை போய் அவன் இனிமேல் வெற்றி கொள்ளப்படும்ங்கிறீங்க அப்போ யார் வெற்றி அப்போ போய் அவன் இஸ்லாமியிலிருந்து பறிக்கப்பட்டான் சரி அது அதில் ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க அதாவது இஸ்லாமியிருந்து பறிக்கப்படும் நம்ம பிடிச்சிருவானா சரி இஸ்தாம்புலுடைய வெற்றியானது மகுதி அவருடைய வருகைக்கான நேரமாகும் இஸ்தாம்புல் ஜெயிச்சுட்டாங்கன்னா மகுதி வந்துடுவார் தஜ்ஜாலுடைய வெளிப்பாடானது ஈசா நபியுடைய வருகை நேரமாகும் ஈசா நபி வருகையானது யஜூஜ் மஜூர் கூட்டத்தில் வெளியாகும் காலமாகும் யஜூஜ் மஹூர் கூட்டத்தின் வழியானது சூர் உதவப்படும் நாள் நெருக்கமாகும் சூர் உதவப்படும் நாளானது உலக இறுதி அளவில் கேமத்தினால் நெருங்கும் அடையாளமாகும்டே நூல் பக்கம்னா திருமதி அபுதாவுது அகமதுன்னு போட்டு என்ன செய்கிறாங்க ஒரு ஹதீஸை போட்டிருக்கிறாங்க இந்த மூணுலேயும் வரக்கூடிய ஹதீஸ் இந்த மாதிரி ரசூவில் சொன்னாங்களா பைத்ரி முக்தசு வெற்றி கொள்ளப்படுது மதி பைத் திருமுக கட்டப்படும்ன்னு சொன்னாங்களா இனிமேல் தான் கட்டுவாங்கலாம் கட்டினா நமக்கு மதினாவும் கேடாம் மதினாவும் கேடா போனால் நினைச்சி வா பைத்ரு முக து துருக்கிலாம் கைப்பற்ற நம்மள்கிட்ட கைப்பற்றப்படும் ஏக்கி எனப்பை கொடுக்குறாங்க சரி அப்போ இதில் என்ன வருது இந்த மாதிரி கருத்தில் வந்து ஒரு ஹதீஸ் இருக்குது நீங்கள் சொல்கிறது போகிற ஹதீஸ் இருக்குது அந்த ஹதீஸை அறிவிக்க அகமதில் வரக்கூடிய ஹதீஸில் மஹாதிபுனு ஜபல் சொன்னதாக மக்குஹூல் என்பவர் அறிவித்ததாக இதில் வருகிறது மொஹாதிபுனு ஜபலும் மக்குஹூலும் சமகாலத்தவர் இல்லை மஹாதிபுணி ஜபடத்தில் மக்ஹூல் கேட்கவே இல்லை அப்படி இருக்கும்போது மஹாதிபின் ஜபல் சொன்னார்னு மக்குஹோல் எப்படி சொல்வார் என்ற காரணத்தினால் இதனை பலவீனம் என்று அறிஞர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் அதே மாதிரி அப்துல் ரஹமானிம்னு சௌபான் என்பவர் இதை அறிவிக்கிறார் அப்துல் சாபித் இப்னு சௌபான் இதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவர் முன் முன்கரான ஹதீஸுகள் ஒரு லிஸ்ட்டு போடுறார் நிராகரிக்கப்பட வேண்டிய ஹதீஸுகள் அதில் இதை போட்டிருக்கிறார் யார் இதாக பி போட்டுட்டு இந்த அப்துல் ரஹ்மான் இடம்பெறதுனால இது முன்கரான ஹதீஸு அப்படிங்கிறார் அதனால் இது ரெண்டு இருக்குது இந்த செய்தி வந்து நிராகரிக்கப்படுற ஒரு செய்தி அதுபோக பலவீனமான செய்தி அப்படின்னு வந்துடுது அதே மாதிரி வந்து அபுதாவுதில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது அதில் வந்து இதே மாதிரி தான் வருது அப்துல் ரஹ்மான் சாபீத் தான் வருகிறாரு அவர் வந்து இதில் மக்குகோல் வழியாக அறிவிக்கிறார் ஜுபை ரெண்டு நுஃபைர்னு வருது இதில் இதில் வந்து நேரடியாக கேட்ட மாதிரி வராமல் வேறு ரெண்டு அறிவிப்பாளர் போட்டு வந்திருக்கு ஆனால் இதுலேயும் அந்த அப்துல் ரஹமானிம் சாபித்துங்கிற ஆள் வர்றாரு இவர் பலவீனம் ஒரு பலவீனம் இங்கே இருக்கிறது அதில் ரெண்டு பலவீனம் வருது இதில் என்ன செய்யுதுன்னா மக்குகோல் வந்து அவர் கேட்டதாக சொல்லாமல் எனக்கு ஜுபயிர் சொன்னார் அவருக்கு மாளிகை சொன்னார் அவருக்கு மாதம் சொன்னார்ன்னு ஒரு ரெண்டு பேர் இடையில சொல்வி இருக்கிறார் அதனால் அந்த பிரச்சனை தீந்துருது ஆனால் அப்துல் ரஹ்மான் சாபித் என்பவர் என்ன செய்கிறார் இதில் பலவீனமாக இருக்கிறார் அதனால் இந்த ஹதீஸ் வந்து வந்து சரியான ஹதீஸ் இல்லை அதே மாதிரி வந்து அடிக்கடி என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஹதீஸை பயன் பண்ணுறாங்க இந்த நேரத்தில் ஜிமாமுங்கள்லாம் பண்ணுறாங்கன்னு ஒரு ஹதீஸை போட்டிருக்காரு என்ன ஹதீஸ் போடுறாங்கன்னு கேட்டால் அதாவது உணவு உண்பவர்கள் அந்த ஹதீஷ் இப்படி ஒரு செய்தி அதிகம் பரப்பப்படுகிறது பயான்களில் பேசப்படுகிறது இது உண்மையானு கேட்டிருக்கிறார் அந்த ஹதீஷ் என்னென்னு கேட்டால் அவங்க பரப்புற தமிழை தமிழை வாசிக்கிறான் உணவு உண்பவர்கள் ஒருவர் மற்றவரை உணவுத்தட்டை நோக்கி அழைப்பது போன்று எதிரி சமூகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு எதிராக செயல்பட அழைத்து கொள்வார்கள் அதாவது உணவுத்தட்டு இருக்கும்போது இல்லை வாங்குவா சாப்பிடணும்னு கூப்பிடும்ல அந்த மாதிரி எதிரிகள்லாம் என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு எதிராக ஒன்று திறந்து அழைப்பார்கள் அல்லாவின் தூதர் சொன்னார்கள் அப்போது ஒருவர் கேட்குறாரு அந்நேரம் நாங்கள் எண்ணிக்கை குறைந்தவர்களாக இருப்போமா என கேட்டார் அப்போ நாங்கள் குறைஞ்ச நம்பரில் இருப்போமா அப்படின்னு கேட்டாரான் அதற்கு ரபீசல்லா சொன்னாங்க இல்லை அந்நேரம் நீங்கள் எண்ணிக்கை கூடியவர்களாக இருப்பீர்கள் எனினும் நீங்கள் வெள்ளத்தில் அடிபட்டு செல்லும் சருகளை போன்று இருப்பீர்கள் இன்னும் உங்களை பற்றிய பயத்தை உங்கள் எதிரிகள் உள்ளங்களிலிருந்து இருந்து எல்லாம் கலட்டி எடுத்துவிட்டு உங்கள் உள்ளங்களில் வகுனி என்றும் சிந்தனையை போட்டுவிடுவான் என கூறினார்கள் அல்லாவின் தூதரை வகுனி என்றால் என்ன என்று ஒரு மனிதர் கேட்க உலகத்தை நேசிப்பதும் மரணத்தை வெறுப்பதும் என நபி சொன்னார்கள் போட்டு சௌபான் இல்ல போட்டு என்ன செய்கிறாங்க இந்த செய்தியை பரப்புகிறாங்க இதில் விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த செய்தியுடைய அறிவிப்பாளரில் வந்து பலவீனமான அறிவிப்பும் இருக்கிறது ஒரே அறிவு அறிவிப்பு சரியான அறிவிப்பும் இருக்கிறது ஆனால் இது வந்து இன்றைக்கி உள்ளது குறிக்குதா இன்றைக்கி நம்ம மெஜாரிட்டியாக இருக்கிறோம் இந்த இந்த விஷயம் உலகத்தில் நம்ம தான் மெஜாரிட்டியாக அங்கே என்ன வருது எதிரிகளை விட நீங்கள் வந்து ஜாஸ்தியாக தான் இருப்பீங்க ரெசுல்லாட்டை கேட்குறாங்க இப்போ நம்மளை எல்லோரும் அடக்குவாங்கன்னு ரொம்ப கம்மியாக இருப்போமோ அப்படின்னு கேட்குறாங்க அந்நேரத்தில் நாங்கள் எண்ணிக்கையில் குறைந்தவர்களாக இருப்போமா என ஒரு சஹாபி கேட்குறாரு அதற்கு ரசோல்லா சொன்னாங்க இல்லை அந்நேரம் நீங்கள் எண்ணிக்கை கூடியவர்களாக இருப்பீர்கள் அப்போ அவன் அவனோட கம்பேர் பண்ணால் நம்ம ஜாஸ்தியாக இருப்போம் அவன் தான் கம்மியாக இருப்பான் அப்படிப்பட்ட நேரத்தில் உங்கள்கிட்ட கோழைத்தனை வந்துடும் ரசூல்லா சொல்கிறாங்க அப்போ இது வந்து இன்னும் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகு நாம் மெஜி பெரும் எண்ணிக்கையாக வருவோமே அப்போ தான் வர முடியும் இப்போ இன்றைக்கி திரண்டிருக்கான மேற்கத்திய உலகங்கள்லாம் சேர்த்தாங்கன்னா அவங்க நம்மளோட கூடத்தானே இருக்காங்க எதிரியாக இருக்கிறவங்க எல்லா வகையிலையும் கூடுதலாக இருக்கிறாங்க அப்போ வந்து அதிகமான எண்ணிக்கையில் நீங்கள் நம்மடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நம்ம கம்மியாக தான் இருக்கிறோம் இந்த முன்னறிவிப்பு என்பது எதிரிகளை விட முஸ்லீம்கள் மெஜாரிட்டியாக இருந்து அந்த நேரத்தில் பயந்து சாகுவாங்கள்ல அதை சொல்லக்கூடியது அது இனிமேல் நடக்க இந்த அதி சரியான அதிசாக இருக்கிறதுனால இனிமேல் நடக்கலாம் இந்த ஒரு அறிவிப்பு சரியாக இருக்கிறது ரெண்டு மூணு அறிவு பலவீனமாக இருக்கிறது இந்த விஷயம் எப்போ உள்ளதுன்னு பார்க்கணும் அதிசலில் வாசகம் என்ன வருதுன்னு கேட்டால் முஸ்லீம்கள் மெஜாரிட்டியாக இருந்து எதிரிகள் மைனார்ட்டியாக மைனார்ட்டி பொருளாதாரத்தில் மட்டும் இல்லை நம்பரில் மட்டும் இல்லை ஆயுதத்தில் மட்டும் இல்லை எல்லாத்துலேயும் கம்மியாக இருக்கிறாங்க முஸ்லீம்கள் வந்து இன்றைக்கி வந்து அவங்கெல்லாம் எதிர்த்து நிற்கிற அளவுக்கு வலிமையோடு இருக்கிறாங்களா பலமாக இருக்கிறாங்களா இல்லை இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி எல்லோ வீரமற்றவர்களாக இருக்காங்கிறவங்கள இப்போ கொஞ்சம் வீரமாக நிற்கிறானே கொஞ்சம் பேராச்சும் நிற்கிறானே இதில் வீரமற்றவர்களாக அடங்கி போகிறத பற்றி தானே பேசப்படுது இன்றைக்கி இந்த ஐம்பத்தி ஐம்பத்தி ஏழு முஸ்லீம் ஐம்பத்தி நாலு முஸ்லீம் நாடும் கொடுக்குறான் ஏதோ பேசுகிறான் ஒரு அறிக்கை விடுறான் அவனை எனக்கு நான் உதவி செய்வேன் வர்றான்னு இருக்கிறாங்க போது அப்படியெல்லாம் கூடைய ஒடுங்கி போகிற காலமாக இது இல்லை இது இந்த காலத்தை குறிக்கலை எந்த காலத்தில் வந்து நம்ம மெஜாரிட்டி ஆகுவோமோ அந்த மாதிரி ஒரு காலத்தில் இப்படி நடக்கும் என்று சொல்ல சொல்கிறாங்க இது ஒரு இது கேமத்தினால் நெருக்கத்தில் நம்ம மெஜாரிட்டி ஆகமோ இல்லை அப்போ நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாமே தவிர இதுக்கு முந்தையும் நடந்ததில்லை முந்தியும் நான் மெஜாரிட்டியாக இருந்ததில்லை இப்போ மெஜாரிட்டியாக இருக்கலை அப்போ எப்போ மெஜாரிட்டியாக நம்ம இருப்போமோ அப்போ உள்ள ஒரு ஹதீஸ் என்பது என்ன செய்யணும் இதை வந்து கொள்ளணும் அதனால் இந்த இஸ்ரேல் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய சாயமெலாம் பூசாதீங்க இது ரொம்ப காலமாக பேசிக்கிட்டே இருக்கிறீங்க இது மைத்துள்முகத்தை மீட்கணும் ஜெருசலத்தை மீட்கணும் அப்படி சொல்லுங்க அந்த வந்து ஆதாரத்தை சொல்லி சொல்லுங்க இப்படி ரசுல்லா சொன்னாங்க நீங்கள் மீட்டாக வேண்டும் அதன் மகையில் தான் இருக்க வேண்டும் அப்படி ரசா சொல்லலைன்னா உங்களுக்கு என்னத்துக்கு அந்த வேலை அதையே நீங்கள் செய்கிறீங்க அவன்கிட்ட உள்ள நம்ம அம்மிருக்கனு அவன் இருந்துகிட்டு இருக்கும்போது நம்ம தொழுகிட்டு போக வேண்டியதானே அவங்கள்ட்ட இருந்துட்டு போகும்போது நம்ம என்ன செய்யலாம் அவன்கிட்ட இருந்தாலும் நம்ம தொழுவலாம் தடுத்தானே போவாதி தடுத்தானா எந்த ஒரு ஆத்மாவையும் சக்திக்கு மீறி எல்லாம் வந்து வற்புறுத்த மாட்டான் அவன்கிட்ட இருக்கும்போதே அதை கிபிடா வாகிக்கு தொழுகும்போது அவன்கிட்ட தான் இருந்துச்சு ரசுல்லாவே தொழுவும் அவன்கிட்ட தான் இருந்துச்சு நீங்கள் போய் தொழுகுனு ரசா ஒரு சாபிக்கு சொன்னாங்க அப்போ அவன்கிட்ட தான் இருந்துச்சு அப்போ அதெல்லாம் வச்சு பார்த்தோம்னு சொன்னால் இது இஸ்லாமிய கலர் பூசுறது வந்து தப்பு அப்படி பூசக்கூடாது இது வந்து ஒரு போர் நியாயத்துக்காக இவங்க பக்கம் நியாயம் இருக்குது சரியான முறையில் செஞ்சிருந்தார்கள் என்று சொன்னால் அவங்கள பாராட்டுறதுக்கு விஷயமா இருக்கும் அவங்க வந்து சரியான முறையில் இல்லாமல் அடிப்பட்டு சாவுறது தவிர வேறு ஒரு முன்னேற்பாடுகளும் இல்லாமல் இதில் இறங்கியிருப்பார்கள் ஆனால் கண்டிப்பாக அவங்கள வந்து இந்த உங்களை கண்டெடுத்துக்குரியவீங்க ப்ரிப்பேர் இல்லாமல் இறங்கினேன் உன்னுடைய செயல் நான் அத்தனைக்கும் பாதிப்பு பண்ணுவீங்க ஜெயிக்கிறதுக்காக வேண்டி இறங்கினேன் அதுக்குரிய தயாரிப்புகள் ஒன்று இருக்கணுமா இல்லையா அப்படி ஒன்றும் இல்லாமல் இறங்கி கட்டசூர் நின்று போராட்டிட்டு செஞ்சால் கூட தோத்தாலும் இப்போ குறை சொல்ல மாட்டோம் ல்லா எல்லா கையில் வெற்றி ஆனால் இல்லை புசுக்குண்டு போச்சுன்னு வைங்க இதை ஏன்ட்டு அப்படி செஞ்சீங்க அடுத்து என்னன்ற ப்ரீப்பேர்ட் பிளான் இல்லாமல் அவன் ஏற்றி வரும் ஓகே ஓங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி நான் இறங்கணும் ஓகே ஓங்கிட்டு டவுன் ஆகுற மாதிரி எதுக்கு இறங்கணுன்னு நம்ம கேட்போம் அது இப்போ இல்லை ஏன்னு கேட்டால் அவன் நடக்கலை தீர்வு வரல இவங்க சொல்கிறத பார்த்தா இவங்க தான் பயந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அவனு அவன் கடைசி வரைக்கும் பார்ப்போம் அவன் சொல்லிட்டு இருக்கிறத பார்க்குறோம் அது என்னங்கிற இறுதியாக தான் தெரியும் அதனால் இந்த இசைருடைய விஷயம் அவ்வளோதான்